பிரதமர் வரும் நேரத்தில் இப்படியா? ட்விஸ்ட் மேல் ட்விஸ்ட், இபிஎஸ் அதிர்ச்சி. அண்ணாமலை மேற்கொண்டுள்ள எண்மண் எண்மக்கள் பயணம் நிறைவு விழாவிற்கு பிரதமர் மோடி வருவதை முன்னிட்டு தமிழக அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கிறது. பிரதமர் வருவதை முன்னிட்டு திருப்பூர் பல்லடம் பகுதியில் இதுவரை எந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் கூடாத கூட்டம் கூடும் என கூறப்படும் தகவலால் என்ன நடக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு அனைத்து அரசியல் கட்சி தலைவர்கள் மத்தியிலும் எழுந்திருக்கிறது. இவை ஒருபுறம் என்றால், பிரதமர் ஒரு நிகழ்ச்சிக்கு செல்கிறார் என்றால் அந்த நிகழ்ச்சி குறித்த முழு தகவல்களும், பிரதமர் பேசும் முறை, நிகழ்வில் பங்கேற்கும் தலைவர்கள் யார் யார் என முழு தகவல்களும் பிரதமர் பார்வைக்கு ஒரு வாரம் முன்பே சென்றுவிடும். மேலும் மிக முக்கிய அரசியல் நிகழ்வுகள் என்றால் உளவுத்துறை மூலம் அறிக்கை பெறப்படும். அந்த வகையில் சமீபத்தில் பிரதமர் மோடியின் கவனத்திற்கு சென்ற இரண்டு முக்கியமான தகவல்கள் பிரதமர் மோடியை மிகுந்த வருத்தத்தில் ஆழ்த்தியிருக்கிறார். பிரதமர் மோடியை பொறுத்தவரை கூட்டணி கட்சி தலைவர்கள் தொடங்கி எதிர்கட்சி தலைவர்கள் என அனைவர் இடத்திலும் தனிப்பட்ட முறையில் ஒரே போன்ற மதிப்பை கொண்டிருப்பவர். பாஜகவை சேர்ந்தவர்கள் யாரேனும் தனிப்பட்ட முறையில் ஒருவரை விமர்சனம் செய்தாலே மறுமுறை இதுபோன்று நடக்கக்கூடாது என நினைப்பவர். அந்த வகையில் சமீபத்தில் அதிமுகவை சேர்ந்த தலைவர்கள் உதயகுமார் மற்றும் ஜெயக்குமார் ஆகியோர் அண்ணாமலையை ஒருமையில் பேசியதுடன் அண்ணாமலை உருவம் குறித்தும் அவர் செயல்பாடு குறித்தும் உருவகேலி செய்த நிகழ்வுகள் தமிழகத்தைச் சேர்ந்த மத்திய உளவு பிரிவு பெண் அதிகாரி மூலம் பிரதமர் கவனத்திற்கு சென்றிருக்கிறார். இதை பார்த்த பிரதமர் மிகுந்த வருத்தம் அடைந்ததாகவும் கூறப்படுகிறார். மேலும் உளவுத்துறை தரப்பில் எடப்பாடி பழனிசாமி பாஜகவிற்கு எதிராக நகர்த்தும் காய்கள் குறித்தும், பாஜகவிற்கு எதிராக பாஜகவில் இருந்து வெளியேறும் நபர்களை வளைப்பது குறித்தும் தெளிவாக எடுத்து கூறியிருக்கிறார்கள். அப்போதுதான் பிரதமர் தரப்பிலிருந்து அண்ணாமலைக்கு ஒரு மெசேஜ் சென்றிருக்கிறதாம். வருகின்ற 15 நாட்களில் இனி தமிழக அரசியல் களத்தை தயார் செய்வதுடன் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தீவிரமாக விமர்சனம் வைக்கவும் பிரதமர் மோடி தரப்பிலிருந்து உத்தரவு வந்திருக்கிறதாம். அத்துடன் அதிமுகவில் இருந்து நிர்வாகிகளை சேர்க்கவும் உத்தரவு வந்திருக்கிறதா. எனவே தற்போது மிகப்பெரிய அளவில் திராவிட எதிராக வியூகம் வகுக்க பிரதமர் மோடியே பாஜக தலைவர்களுக்கு பச்சை கொடி காட்டிய நிலையில், வருகின்ற நாட்களில் திமுகவிற்கு எதிராக நடந்த அரசியல் மாற்றங்கள் போன்று தற்போது வழக்கு நிலுவையில் உள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீதும் நடவடிக்கை பாயலாம் என்ற டெல்லி தகவலால் கடும் அதிர்ச்சியில் இருக்கிறதாம் எடப்பாடி தரப்பு. முக்கியமாக உருவகேலி செய்த ஆர்பி உதயகுமார் மீதுதான் முதற்கட்ட நடவடிக்கை பாயலாம் என்பதால் ஆர்பி உதயகுமார் தொடர்புடைய அனைத்து ஆவணங்களும் சேகரிக்கப்பட்டு வருகிறதாம். மொத்தத்தில் பிரதமரின் தமிழக வருகை தமிழக அரசியல் களத்தில் பெரும் மாற்றத்தை உண்டாக்குவது ஒருபுறம் என்றால், எடப்பாடி பழனிசாமிக்கு இனி பெருமளவில் பதிலடி இருக்கும் என்று கூறப்படுகிறது. இளையவர்கள், புதிய இந்தியாவிற்கு என்னுடைய கனவுக்கும் திமுக ஆட்சிக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு நான் உங்களோட வர்றேன். பெண்கள் கை குழந்தையோடு, அண்ணா இந்த குழந்தை வளரும் பொழுது ஒரு வளர்ந்த நாட்டிலே இருக்க வேண்டும், அதற்காக நான் உங்க பின்னாடி வர்றவங்க அந்த கட்சி பின்னாடி. தாய்மார்கள், கண் முன்னாடி நடக்கிற அநியாயத்தினால பார்க்க முடியல தம்பி, ரோட்ல நடந்து போனா கஞ்சா விற்கிறாங்க, அங்கு நடந்து போனா டாஸ்மார்க்ல மக்கள் குடிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க, இதெல்லாம் மாத்தணும் தம்பி. சகோதரிகள், தாய்மார்கள், வயதானவர்கள் அவங்க பின்னாடி நிக்கிறாங்க.